உடல் கல்வி திருமணம் பொருளாதார முன்னேற்றம் என அனைத்தையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள உதவும் உலகின் ஆக சிறந்த ஜோதிட முறையான உயர்கணித சார ஜோதிட முறையை வழங்குகிறார் தமிழ் ஜோதிட தீபம் ஜி வி நிஷோக் வர்ஷன் தொடர்பிற்கு முதல்ல திரு ரஜினிகாந்தனுடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க த்ரீ இயர்ஸ் பேக் அவர் வந்து நம்ம அரசியலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அரசியலுக்கு வரும்போது வந்து போர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்றார் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எங்களோட என் பின்னாடி வராதிங்க அப்படிங்கிறாரு அந்த மாதிரிலாம் யார் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இப்போ சொல்லிட முடியாது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா யாரோ பின்னாடி போக மாட்டாங்க சரி அரசியலுக்கு தலைவர் அவர் அரசியல் தலைவராகவே எங்கள் பிளட் எல்லாம் அவர் தலைவராகவே ஊறிட்டார் உயிரே போனாலும் பரவாயில்லை பரவாயில்லை அப்படிங்கிறாரு அப்படி ஒருத்தர் சொல்லும் போத நமக்கு என் நமக்குலாம் என்ன ஃபீலிங் வரும் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இவர் கூட சேர்ந்து பயணிக்கலாம் இந்த மாதிரி நான் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்கும் போது அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதை நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒரு நம்பிக்கை துரோகமா நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன சாரி இந்த வேர்டு நான் யூஸ் பண்ணக்கூடாது நினைச்சிட்டு இருக்கேன் அது தலைவராக இருந்தாலும் தப்பு அப்படின்னா தப்பு தான் அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்லுவேன் எப்பவுமே அவருடைய உயிர் முக்கியமாக அவர் அரசியலுக்கு வரணுன்றது உங்களுக்கு முக்கியமா என் உயிரே போனாலும் நான் வருகிறேன்னு சொல்லிட்டார் தலைவர் சொல்றதை விட அவர் வந்து கடவுளின் தூதரா தான் நாங்கள்லாம் பார்க்கிறோம் அதனால வந்து அவருடைய உயிருக்கு எந்த காலத்திலையும் எதுவும் நடக்காது என்னால பலர் இங்க வந்து சிக்கல ஃபேஸ் பண்ணிட கூடாதுன்னு நினைக்கிறார் திரு ரஜினிகாந்த் என்ன சிக்கல் வரும்னு நினைக்கிறாருங்க தலைவர் என்ன சிக்கல் வரும்னு அவர் எதிர்பார்க்கறாரு எனக்கு தெரியல ஆக்சுவலா ஆக்சுவலா அவர் திரு பாண்டே கூட இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு அதாவது தேரை இழுத்து தெருவில் ஒருத்த கதை ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு அவர் வந்து நாங்க சொல்றது நீங்க வீட்லயே இருங்க போதும் எந்த ரெஸ்ட்லயே இருங்க போதும் நாங்க நீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி விடுங்க நாங்க பாத்துக்கோங்க சார் உடலை வருத்திக்கிட்டு அவரு இங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவர் மன வருத்தப்பட்டு இந்த இடத்துக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா வந்து அரசியலுக்கு நீங்க வரணும்னு சொன்னதை வந்து ஆமோதிச்சவங்களே அரசியலுக்கு நீங்க வரணும்னு ஆமோதிச்சவங்களே சரி இப்ப வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற புது கதையா இருக்கு இல்ல இல்ல இது வந்து நம்பிக்கையை வளர்த்து விட்டு மறுபடியும் அந்த நம்பிக்கையை தகர்த்தறியும் போதுதான் தாங்க முடியல

கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி செல்வன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவி செல்வன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பொறியாளராக இருக்கக்கூடியவர் அரசியல் பார்வையாளர் நிறைய உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் நிறைய விஷயங்கள் நீங்கள் திரு ரஜினிகாந்தினுடைய அரசியலை கூட வரவேற்கக்கூடிய நிலையில் தான் இருந்தீங்க பல இடங்களில் உங்களுடைய கருத்துக்கள் அப்படி தான் இருந்தது கண்டிப்பாக முதல்ல திரு ரஜினிகாந்தினுடைய அரசியல் அறிவிப்பு மூன்றாம் தேதி இருந்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் வரலை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு நேற்றைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு போராட்டம் ரஜினி ரசிகர்கள் வல்லூர் கோட்டத்தில் பிரம்மாண்டமாக ஒரு பெரிய போராட்டத்தை நடிச்சிட்டாங்க தமிழ்நாடு புறம் நிறைய இடங்கள்லேருந்து வந்து அந்த போராட்டத்தை கையில் எடுத்து பண்ணாங்க மீண்டும் அரசியலுக்கு வாருங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் நாங்கள் ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு என்னை அதாவது மீண்டும் மீண்டும் என்னை வந்து மனவேதனைப்படுத்துறீங்க ஆனால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திருக்கீங்க ரொம்ப அமைதியான முறையில் அதுக்கு பாராட்டு தெரிவிக்கின்றார் முதல்ல திரு ரஜினிகாந்தனுடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் முதல்ல வந்து ரஜினி சார் மேலே எனக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு வந்தது அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறேன் நான் வந்து அவருடைய மிகப்பெரிய ரசிகன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல எல்லா படத்தையும் பார்க்குற மாதிரி தான் அவரையும் நான் அந்த ஒரு நடிகர் ரசிகர்கள் பார்த்துருக்கேன் பட் தொண்ணூற்றி ஆறில் அவர் கொடுத்த ஒரு ஒரு வியூ அந்த எலெக்ஷன் டைமில் சொல்லி இருந்தார் இல்லைங்களா அதனால ஏற்பட்ட ஒரு மாற்றம் அந்த மாற்றம் வந்து அவர் ஒரு அரசியல் தலைவராக என்னை பார்க்க வச்சுது ஸோ அதுலேருந்து ஒரு அரசியல் தலைவர் ஆவார் அப்படிங்கிறது அவர் அவர் நான் போதெல்லாம் அந்த ஒரு அரசியல் கண்ணோட்டத்திலே தான் நான் பார்த்து எங்கிட்ட உள்வாங்கிருக்கிறேன் ஸோ அவர் அந்த அந்த வகையில் ஒரு தலைவராக நான் நல்லாவே உள்வாங்கிட்டேன் அதனால தான் வந்து எனக்கு வந்து இப்போது அவருடைய ஒவ்வொரு அறிக்கையும் பார்த்தீங்கன்னா அது சந்தோஷமான அறிக்கையாக இருந்தாலும் சரி ரொம்ப சந்தோஷப்படுத்துறது அல்லது சுகமான அறிக்கையை கொடுத்தாலும் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிற தான் நான் இருக்கிறேன் அதை த்ரீ இயர்ஸ் பேக்கு அவர் வந்து நம்ம அரசியலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அரசியலுக்கு வரும்போது வந்து போர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அறியாமலே நமக்கு ஒரு அந்த உணர்ச்சி வந்துடுது ஸோ இதை வந்து ஒரு போர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த போரில் வந்து என்ன மாதிரி ஒரு தர்மத்தில் நிலைநாட்ட போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்ம எடுத்துக்கணும் அதை அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி வார்த்தை வராது யார் யாருமே யூஸ்ல எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வராது ஸோ மாதிரி வார்த்தைகள் அப்புறம் சொல்கிறாரு இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை அது வந்து நூத்துக்கு நூறு உண்மையான வார்த்தை இப்ப அந்த சேஞ்ச் இல்லைன்னா இல்லை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் உணர்வுகளை தட்டி எழுப்பி இருக்கிறார் அதே போல உற்சாகப்படுத்தி இருக்கிற அடி வைத்திலிருந்து வர அளவுக்கு எல்லாருக்குமே நான் வந்து மக்க அவங்களுடைய ரஜினி மக்கள் மன்றத்துல இல்ல நான் வந்து வெளியே தான் இருக்கு இருந்து என்னுடைய ஆதரவு எப்பவுமே நான் தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படி நான் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு ஸ்பீச்சும் ஒவ்வொரு பஞ்ச் டயலாக் கொடுக்குறதா இருக்கு இல்லைங்களா அது வந்து எல்லாத்துமே ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை உள்வாங்க தான் செய்யும் யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண சாமானியனு கூட அது உணர்வுபூர்வமாக உள்வாங்க தான் செய்யும் சரி ஸோ அந்த ஆங்கில தான் அவர் நாங்கள் பார்த்துட்டே வரோம் ஸோ அப்படி பார்த்துட்டு வரும்போது அவர் வந்து ரொம்ப ஒரு மேலே ஈர்ப்பு அதிகமாக காரணம் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எங்களோட என் பின்னாடி வராதிங்க அப்படிங்கிறார் அந்த மாதிரிலாம் யார் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இப்போ சொல்லிட முடியாது அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா யாரோ பின்னாடி போக மாட்டாங்க சரி அரசியலுக்கு வராம ஒரு தலைவர் அவர் அரசியல் தலைவராவே ஆயிட்டாரு அந்த சமையல சொல்லாம் எங்க பிளட் எல்லாம் அவர் தலைவராவே ஊறிட்டாரு அந்த வார்த்தைகள்லாம் அவர் சொல்லும்போது அப்ப எந்த மாதிரி ஒரு இத முன்னெடுத்து கொண்டு போறாரு அப்படிங்கறதை நம்ம அப்படியே கற்பனையிலே நம்ம திங்க் பண்ணிக்கிறோம் நம்ம நாட்டை எந்த அளவுக்கு ஒரு வழிபடுத்தப் போறாரு ஆஹ் அப்ப சினிபீல்டுல திரைத்துறையில அந்த அதுல வந்து அவரு எந்த லெவலுக்கு போறாரு அது அது உச்சத்தை அடைஞ்சிட்டாரு அது வேற விஷயம் ஆனா நமக்கு அதுல அந்த ஈடுபாடு நமக்கு அதிகம் கிடையாது அதனால மத்திய பார்க்கறது இல்லை படம் பார்க்குறோம் ரசிக்கிறோம் அதோட விட்டுறோம் அரசியல்னு வரும்போது பொதுநலம்னு வரும்போது இவர் எந்த அளவுக்கு ஈடுபாடு எடுக்கிறாரு தன்னுடைய ப்ராபர்ட்டி என்ன இப்படி எப்படி யூஸ் பண்ண போகிறாரு அந்த அரசியலில் அவருடைய இதை எப்படி யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உள்வாங்கிட்டோம் எல்லாருமே ரசிகர் பண்ணுறது மட்டுமல்ல மற்ற பொதுமக்கள் நிறையா நிறைய பேர் உள்வாங்கிருக்காங்க இந்த மாதிரி ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு அனௌன்ஸ் பண்ணோன்னே நம்ம எனக்கெல்லாம் வந்து சரி நம்மளும் அரசியலில் உள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் வந்து என்னுடைய குடும்ப கடமைகளெல்லாம் முடிச்சுட்டேன் ஸோ குடும்ப கடமைகள்லாம் முடிச்சும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்போ அப்போ தான் பொது நிலத்துக்கு வரணும் அப்படி வந்தால் தான் வந்து நம்ம வந்து ஒரு சுத்தமான தூய்மையான அரசியலில் நம்ம ஈடுபட முடியும் நம்ம வந்து குடும்பம் தன்னுடைய கடமைகளை முடிக்காமல் வந்தோம்னா என்ன ஆகும் மறுபடியும் அந்த கடமையை முடிக்கிறதுக்காக சில பல தவறுகள் செய்ய வேண்டி வருது செய்கிறாங்க அந்த மாதிரி செய்யாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் முக்கியமாக வந்து அரசியலுக்கு ஏன் வரணும் என்னை வந்து உள்ள வரணும்னு இழுத்ததே வந்து இவருடைய அந்த வார்த்தைகள் தான் பணம் சம்பாதிக்கணும்னு யாரும் என்ன இருக்கிறவங்க என் பின்னாடி வராதிங்க ரொம்ப உத்தமமான வார்த்தைங்க இந்த வார்த்தையில நம்ம வந்து யார்ட்டையும் கேட்கவே முடியாது பட் நான் கேள்விப்பட்டவரை அவர் வந்து ரொம்ப நிதானமாக யோசிச்சு முடிவெடுப்பார் ஆனால் முடிவெடுத்தார்ன்னு அதுல இருந்து மாறமாட்டார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளவர்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந் அதனால தான் வந்து அவர் இந்த கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷமா வந்து நல்லா யோசிச்சிருப்பார் நம்ம சும்மா சொல்ல முடியாது ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு நல்லது பண்ண வரணும் அப்படின்னு சொல்லி போது கண்டிப்பாக நிறையா யோசி யோசித்து தான் முடிவு எடுத்திருப்பார் முடிவு எடுத்துட்டு அந்த டிசம்பர் மூணாந்தேதி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்கள மன்றத்தை செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு மாவட்ட செயலர்கள்லாம் கூப்பிட்டு பேசுகிறார் பேசிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க தலைவர் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க யாரும் அவரை ப்ரெஸ் பண்ணல கம்பல் பண்ணவே இல்லை ஆச்சுங்களா அப்போ ரெண்டு நாள் கழிச்சி அந்த தேதி வந்து சொல்கிறாரு நாம் கட்சி ஆரம்பிப்பது உறுதி உறுதி கட்சி அறிவிக்கும் தேதியை அதிசயம் நடக்கும் ஆட்சி மாற்றம் அதிசயம் நடக்கும் இதெல்லாம் சொல்றாரு சொல்லும் போது இந்த வார்த்தை சொன்ன உடனே நமக்கு என்ன ஆயுடுது ரைட் டெஃபினட் அவர் வர்றது உறுதி வராலும் பரவாயில்ல அப்படிங்கிறார் அப்படி ஒருத்தர் சொல்லும் போத நமக்கு நமக்கு எல்லாம் என்ன ஃபீலிங் வரும் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இவர் கூட சேர்ந்து பயணிக்கலாம் அரசியல் பயணத்தில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது இன்னும் ரொம்ப ஆத்மாத்மான ஃபீலிங் ஆகுதுங்க அப்படி ஆகும் போது நான்லாம் எனக்கு வந்து நிறையா நாள் தூக்கமே கிடையாது மணி ஒரு மூணு ஆகும் நான் தூங்குறதுக்கலாம் என்ன ஏன் அந்த காரணம் கேட்டீங்கன்னா சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் சப்போஸ் நம்ம வந்து தலைவர் கூட போகிறோம் தலைவர் கூட போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அரசியல் ஆளுக்கள் உள்ளே இறங்கும் போது ஒவ்வொரு எப்படி இப்படி இருக்கணும் அதாவது ஒரு தேர்தல் தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண போகிறோம் அந்த தேர்தலுக்கு எப்படி நம்ம தேர்தல் அறிக்கை இருக்கணும் நம்ம கொள்கைகளை எப்படி நம்மளுடைய சஜஷனை எப்படி அவர்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணலாம் கொள்கைகள்லாம் என்னென்ன கொள்கைகளை சப்மிட் பண்ணலாம் அதில் ப்ளஸ் மைனஸ்லாம் என்னென்ன இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தேர்தல் அறிக்கைகள் என்னென்ன பண்ணலாம் இப்போ நான்லாம் வந்து சாதாரண விவசாய குடும்பத்திலேருந்து வந்தேன் அதனால் விவசாய குடும்பத்திலிருந்து கீழே கிராமத்துலேருந்து வந்ததுனால கிராமத்திலருந்து இன்றைக்கி மேலே வந்து சிட்டியில் கார்ப்பரேஷனில் ஒரு லீடிங் லைஃப்பை நான் லீட் பண்ணியிருக்க வரைக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே எனக்குலாம் தெரியும் ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ என்ன மக்களுக்கு தேவை என்னென்ன மாதிரி நம்ம தேர்தல் அறிக்கைக்கெலாம் கொடுக்கணும் அது மக்களுக்கு எந்த மாதிரி நன்மை பயக்கும் அதெல்லாம் யோசித்து யோசிச்சு மணி மூணு தூங்க தூங்காமல் நோட்ஸ் எழுதிட்டுருப்பேன் இதெல்லாம் எழுதி வச்சிட்டு இதெல்லாம் தடவை நம்ம சார் ரவீந்திரன் துறைசாமி சாருக்கு கூட நான் நிறைய மெசேஜஸ் அனுப்பியிருக்கேன் இவ்வளவு நல்லா யோசித்து செயல்படுறவர் அந்த மூணாந்தேதி அந்த அறிவிப்பை வந்து கொடுத்தார் கொடுத்த பிறகு நமக்கு வந்து நம்பிக்கை நல்ல நம்பிக்கை வந்துடுது அப்போ நம்ம அந்த ஆங்கில் போயிட்டு இருக்கோம் திங்மணிட்டு போகும்போது கடைசியாக வந்து இது என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இந்த டேட்டில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன அந்த நாளாக நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டு இந்த மாதிரி நான் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்கும் போது அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதை நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு நம்பிக்கை துரோகமாக நான் ஃபீல் பண்றேன் என்ன சாரி இந்த வேர்டு நான் யூஸ் பண்ணக்கூடாது இன்னும் நான் ஒரு தலைவராக தான் நினைச்சிட்டு இருக்கேன் அது தலைவராக இருந்தாலும் தப்பு அப்படின்னா தப்பு தான் அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்லுவேன் எப்பவுமே அதாவது நம்பிக்கை துரோகம் அப்படின்னு தமிழ் அவர் உயிர் முக்கியம் இல்ல சார் உங்களுக்கு எல்லாம் அதை யோசிக்கணும்ல நீங்க எல்லாம் சர்தா சொல்றாரு இல்ல உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு சரி அதற்கு பிறகு அவருக்கு இந்த கொரோனோ அதே போல அவருடைய உடல்நிலை வந்து அந்த அந்த மருந்தை உட்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்குன்னும் போது அவருடைய உயிர் முக்கியமா அவர் அரசியலுக்கு வரணுன்றது உங்களுக்கு முக்கியமா இல்ல ஒண்ணு சொல்றேங்க அதாவது அவர் வந்து மனதளவில் வந்து என் உயிரே போனாலும் நான் வருகிறேன்னு சொல்லிட்டார் அதுக்காக வந்து அவர் உயிர் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் யாரும் எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி சொல்லணும் நீ அப்படி சொல்லிட்டியே அந்த மாதிரிலாம் வரணும் அப்படிங்கலாம் நம்ம சொல்லக்கூடாது ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து ஒரு கமிட்மெண்ட் குடிக்கும்போது ஒரு இது சொல்லுவோம் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவும் என்பது இலக்கு இந்த திருக்குறள் வந்து அவருக்கு தெரியாது கிடையாது அவர் வந்து அவர் மிகப்பெரிய ஞானிங்க அவர் வந்து யோகாலாம் நல்லா பண்ணுறவர் அவருக்கு வந்து உயிருக்கெல்லாம் எந்த பாதகும் வராதுங்க அவர் வந்து ஒரு கடவுள் அனுப்பின ஒரு வரப்பிரசாதம் ஒரு நம்ம வந்து தலைவர்னு சொல்கிறத விட அவர் வந்து கட கடவுளின் தூதராக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம் அதனால் வந்து அவருடைய உயிருக்கு எந்த காலத்துலையும் எதுவும் நடக்காது அது நம்ம ஒன்றும் ப்ரிடிஷன் பண்ணி இல்லை இந்த காலத்தில் நம்மளுடைய பிரார்த்தனைலாம் அவருக்கு இருக்கிற வரைக்கும் அவர் உயிருக்கு ஒன்றும் ஆகாது சரி அது வந்து கேரண்டீடு ரெண்டாவது என்னென்னா இந்த யோகா பண்றவங்க எல்லாமே யோகா பண்ணுறவங்க அந்த தன்னம்பிக்கை உள்ளவங்களை வந்து எந்த வியாதியுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்டாக் பண்ணிடாரு யாரையும் நான் கொண்டு வந்து ஒரு பள்ளத்தில் தள்ளி விட்ற கூடாதுன்னு நினைக்கிறாருன்றது தான் அவருடைய அறிக்கையிலே இருந்தது இன்னும் வேற என்ன நம்பிக்கை கொடுக்கணும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை என்னால் பலருங்க வந்து சிக்கலை ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு திரு ரஜினிகாந்த் என்ன சிக்கல் வருன்னு நினைக்கிறாருங்க தலைவர் என்ன சிக்கல் வருன்னு அவர் எதிர்பார்க்குறாரு எனக்கு தெரியல ஆக்சுவலாக சரி ஆக்சுவலாக ஒரு

அங்கே சேர்க்க வேண்டிய தொண்டர்களுடைய வேலை நாங்கள் அதை பண்ணிவிடுவோம் எங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் நாங்கள் உங்கள் மேலே தலைவர் மேலே நாங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறோமோ அதே நம்பிக்கை அவர் தொண்டர் மேலே வைக்கணும் வச்சாதான் எல்லாமே நான் ஆக்சுவலாக வந்துங்க அவரை வந்து ஒரு அதாவது அந்த கடவுள் ஸ்தானத்தில் பார்க்குறேன் என்ன ஸ்தானத்தில் பார்க்கறேன்னா சப்போஸ் தலைவர் வந்து உடல் நிலை காரணமாக இந்த மாதிரிலாம் இருக்காரு அப்படிங்கிறது வாஸ்தவம் எல்லோரும் ஏற்றுக்கிறோம் எங்கள் மனசில் என்ன பட்டதுன்னா அவர் வந்து உடலை வருத்திக்கிட்டு இங்கே வரக்கூடாது அவர் வந்து நாங்க சொல்றதை நீங்க வீட்டிலேயே இருங்க போதும் எந்த ரெஸ்ட்லயே இருங்க போதும் நாங்க நீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி விடுங்க நாங்க பார்த்துக்கிறோம் சார் உடலை வருத்திக்கிட்டு அவர் இங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவர் மன வருத்தப்பட்டு இந்த இடத்துக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அவர் இப்ப இன்னும் மேலும் மேலும் எனக்கு மனவேதனை கொடுக்காதீங்கன்னு ரஜினிகாந்த் சொல்றாரு சார் இல்ல அது காரணம் என்ன அப்படின்னா அந்த மனவேதனை அதான் இங்கே வர அந்த மனவேதனை ஏன் வருது அப்படின்னா சில எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் அவரை அழுத்தி வச்சிருக்குதுன்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் எப்படி அவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறாங்களா இல்லை அரசியலுக்கு வர வேணாம்னு சொல்கிறாங்களா அதான் அதாவது ஃபஸ்ட்டு வந்து அரசியலுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னதை வந்து ஆமோதிச்சவங்களே அரசியலுக்கு நீங்க வரணும்னு ஆமோதிச்சவங்களே சரி இப்போ வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்களோ

அப்போ என்னது அடுத்து என்ன செய்யறாங்க தலைவர் வந்து கட்சி இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சரி அப்ப கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படி அந்த ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே சில இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நீங்க நம்ம கட்சியில சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கறது நான் யோசிக்கிறேன் ஒன்னு அதனால தான் வந்து சில விஐபிஸ் வரும்போதை அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசலையோ அப்படிங்கிற டவுட் எனக்கு வருது ரெண்டாவது அதெல்லாம் மீறி என்ன பண்றாரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டார் ஸோ அடுத்த எங்களை என்ன பண்ணிருக்கலாம் கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கட்சி ஆரம்பித்தீங்கன்னா எங்க கட்சியோட நீங்க வந்து கூட்டணி அமைக்கணும் அலைன்ஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கலாமோ சரி அப்படிங்கிற டவுட் எல்லாம் எங்களுக்கு வருது ஆனால் நீங்க யாரை சந்தேகிக்கிறீங்களோன்றது ரொம்ப எங்களால யூகிக்க முடியாது மக்களாலும் யூகிக்க முடியும் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் கொடுத்துருப்பாங்கன்னா திரு ரஜினிகாந்த்க்கு அதில் விருப்பம் இல்லையோ ஆமா கண்டிப்பா விருப்பம் இருக்காது விருப்பமில்ல இல்ல அப்படின்னு தான் நான் விருப்பம் இருந்திருக்காதுன்னு ஏன்னா எங்களுடைய உணர்வுகள புரிஞ்சுட்ட தலைவர் அவர் சரி அதனாலதான் ஒரு காலகட்டத்துல வந்து அவர் சொன்னதே வந்து என் மேல காவி சாயம் யாரும் பூசாதீங்க சரி அந்த வார்த்தையும் கூட என்ன அவர் அவர் ஒரு ஈர்ப்பு ஈர்ப்பு சரி அது தட் மீன்ஸ் வாட் காவி சாயம் பூசாதீங்க அப்படின்னு சொன்னவரு அப்படி சொல்லும் போது எங்க மனசுல என்ன ஃபீல் பண்ணுதுன்னா ஓ இவர் வந்து மத சார்பற்ற

அப்போ வந்து நாங்கள் என்ன நினைக்கலன்னா ஒரு இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குமோ அல்லது வந்து இவராக முடிவெடுத்து பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ரெண்டு கொஷின் மார்க் வைக்கும் போதே இவராக முடிவெடுத்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் மன்ற நிர்வாகிகள் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் என்ன சொன்னால் நீங்கள் யாரை வேணாலும் அட்மினிஸ்ட்ரேஷனில் போட்டுக்கோங்க நாங்கள் உங்கள் பின்னாடி வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் சொல்கிறாங்க அவர் தலைவர் ஒரு முடிவெடுத்தார்னா அதில் கண்டிப்பாக சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் தமிழரி மணி கூட இருக்காரு பேலன்ஸ் பண்ண மாதிரி சரி தமிழரி மணி கூட இருக்காரு அவருக்கு தப்பான வழியில எதுவும் போறதுக்கு அனுமதிக்க மாட்டாரு இதெல்லாம் சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லும் போது பிறகு வந்து பின் வாங்குறாரு இப்போ பின் வாங்கும் போது என்னன்னா இவருக்கு இந்த நிர்பந்தங்கள் நிர்பந்தங்கள் நான் சொன்ன வந்திருக்கலாமோ அதாவது வந்து நீங்க சொல்றது நிர்பந்தம் ஒரு காரணத்தினால அவர் பின்வாங்கி இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன்னா அவருடைய தான் பல நேரங்கள்ல அவர் காரணம் காட்டுறாரு இந்த அரசியலை விட்டு வெளியே போறதுக்கு நீங்க அதை உணர்றீங்களா இல்லையான்னு தான் என்னுடைய கேள்வி நீங்க இன்னைக்கு அவர் வந்து அவரை பார்த்து அவருக்கு உடல்நிலை சரின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சரி அவருடைய வாக்கு இறங்கி போறோம்னா அந்த வேகம் இருக்கு பாத்தீங்களா அந்த வேகம் உங்களால ஈடு கொடுத்து நடக்க முடியாது நீங்க இன்னைக்கும் வந்து ஒரு கேமரால கார் விட்டு அங்க இறங்கி போறாரு அப்போலோ எழுபது ஆயிடுச்சு அப்போலோ ஹாஸ்பிட்டல் எழுபத்தி ஒரு வயது ஆயிடுச்சு அதாவது உங்க பாருங்க வியாதிக்கு காரணம் வந்து தன்னம்பிக்கை எப்ப குறைஞ்சதோ அப்பதான் வியாதி அதிகமாகும் சரி நீங்க உங்க உடம்புல வந்து ஒரு வியாதி இருக்குது அது என்ன இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி மனசளவில் நீங்கள் வந்து தன்னம்பிக்கை குறையும் போது தான் வியாதியினுடைய வீரியம் அதிகமாகும் சரி சார் அவருக்கு அரசியல் களம் என்ற ஒரு விஷயத்தில் தன்னம்பிக்கை குறைந்து விட்டதா பாருங்களேன் சார் அப்படியாவது வச்சுக்கோங்க அவரை ஓய்வு எடுக்க விடுங்க சார் நீங்கள் பொது வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து சேவை செய்ய வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுலிங்க ஏன்னா பொது வாழ்க்கையில் நீங்கள் சேவை செய்ய வாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க மக்கள் மன்றம் செய்கிற மாதிரி நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கிளப் மெம்பர் என்னுடைய கிளப்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டே ஒன் ஆக்டிவிட்டி மஸ்ட் மினிமம் டார்கெட் அப்படின்னு போட்டு பண்ணிட்டுருக்கிறோம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க சேவைகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா ஒன்னு நம்ம நாட்டுக்கு தேவை வந்து சேவைகள் மட்டும் இல்லைங்க அது சேர்த்து நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டுல வந்து அதர்மத்தை அழிக்கணும் ஆச்சுங்களா அதுதான் முக்கியமானது அதர்மத்தை அழிக்கிறதுக்கு வந்த கடவுளா தான் நாங்க இவரை பாக்குறோம் சரி அதனால அப்ப அதர்மத்தை அழிக்கிறது என்னது மெயினா கரப்ஷன் கரப்ஷனை நீங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மேல ஹெட்ல இருந்து தலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு இதை நீங்க கீழ்மட்டத்திலிருந்து அழிக்க முடியாது மேல தலை லெவலில் இருந்து நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி மேலே தலைவன் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களாம் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற லெவலில் கொண்டு போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப்பை கொண்டு வந்தால் ஒரு டென் இயர்ஸ் ஆகுங்க நம்ம தலைவர் வந்து நம்ம தலைவர் தலைமையில் நம்ம ஆட்சி அமைச்சாலே பத்து வருஷம் ஆகும் இந்த கரப்ஷனை வந்து நம்ம அராடிகேட் பண்ணுறதுக்கு சரி ஸோ அதனால் வந்து அவரை வந்து இந்த வந்து அதர்மத்தை அழிக்கிறதுக்கு வந்து ஒரு கடவுளா தான் நாங்கள் பார்க்குறோம் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை வைக்கிறேன்னு கூட நேர்கள் தவறாக நினைச்சிட்டோம் மேலும் மேலும் அவரை காயப்படுத்துறீங்களோ வேதனைக்கு உள்ளாக்குறீங்களோ இல்ல இப்போ வந்து இனி வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு இல்லைங்க ஏன்னா தலைவர் வந்து என்ன பண்ணிட்டாரு கடைசியா ஒரு அறிக்கை கொடுத்து என்னின் மேல் வேதனைப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு மனசு வந்து இடம் கொடுக்கல அவர் ரெஸ்ட் எடுக்கட்டுங்க இல்லைன்னு சொல்லிங்க ஆனால் எங்களுடைய ஃபீலிங் என்னன்னா நாட் மக்கள் மன்றம் ரசிகர் மன்றம் மட்டும் அல்லங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே அவர் வந்து ஒரு சாரி ஃபார் தட் வேர்டு ஒரு நம்பிக்கை துரோகம் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கிறோம் அதில் என்ன அப்படின்னா என்ன ரீசன் சொல்கிறா நீங்கள் வந்து சரி நான் என்ன உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டுருக்கிறேன் அதை செய்யாமட்டேன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் உங்க வீட்டில் ஏதாவது பணம் வாங்கிட்டு காசு பணம் வாங்கிட்டு உங்களுக்கு உக்கா துரோகம் பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி கேள்வா அது அல்ல நீங்க வந்து நல்லது செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்துட்டீங்க நீங்க வந்து டிசம்பர் மூணாம் தேதி அந்த நம்பிக்கையை வளர்த்து விட்டீங்க ஸோ அந்த நம்பிக்கையை கோடான கோடி மக்கள் மத்தியில் வளர்த்து விட்டீங்க உங்க ரசிகர் மன்றம் மட்டும் இல்லை விதை போட்டிருக்காரு சார் ஒரு நம்பிக்கையை வளர்த்து விட்டார்ல நம்பிக்கை வளர்த்து விட்டு அதை நீங்க செய்யுங்க சார் இப்போ சொல்லுங்க நான் லைன்ஸ் கிளப் மூலமா தினம் ஒருவருக்கு செய்வேன் ஆமா செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றீங்க ரஜினி மக்கள் மன்றத்தினர் செய்யுங்க எல்லாருமே செய்யுங்க ஒரு விதையை போட்டிருக்காரு ரைட்டுங்க அதான் விருச்சமாக்குங்களா நீங்க அது ஒரு இயக்கமாக அரசியலா வந்துதான் நீங்க எல்லாம் பண்ணுமா என்ன இல்ல ஒரு நிமிஷம் மாதேஷ் அதுதான் நல்ல கேள்வி இது அதாவது சேவை செய்யறதுக்கு அரசியலுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை சரி நான் இப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப வலியுறுத்துறேன் என்ன அப்படின்னா கரப்ஷனை வந்து எராடிகேட் பண்ணணும் அதர்மத்தை அழிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எங்க அங்க அதிகமா நடக்குது அரசியல் உள்ளதான் நடக்குது அரசியல் உள்ளதான் நடக்குது அதை நீங்க வந்து எராடிகேட் பண்ணணும் அதை டோட்டலா அழிக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு தலைமை வந்து உட்கார்ந்து அதை வந்து டைரக்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும் அதுக்காக தான் அரசியலுக்கு வர சொல்லி அவர் நம்ம கேட்டோம் சரி அவர் வர அவருடைய பர்சனல் இது எல்லாம் அவருடைய பர்சனல் ஃபீலிங் இல்லை நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டார்னா அது எந்த பிரச்சனை அது மூணாம் தேதி சொல்லிக்கலாம் அது நாள் வெயிட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை மூணாம் தேதி சொல்லும் போதே ரெண்டு நாள் டைம் எடுத்து தான் சொன்னாருங்க இவங்ககிட்ட ம மன்றத்து நிர்வாகிகிட்டலாம் கேட்டேங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லும் போதே அப்பவே சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி இல்லை நான் இந்த மாதிரி வர மாதிரி இல்லை எல்லோரும் அவங்கவுங்க சேவைமான பயணிகள் செஞ்சிட்டுருங்க அப்படின்னா எல்லாரும் அவங்க பாட்டு செஞ்சுட்டு போகிறாங்க இது வந்து நம்பிக்கையை வளர்த்து விட்டு மறுபடியும் அந்த நம்பிக்கையை தகர்த்தறியும் போது தான் தாங்க முடியல இப்போவும் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க அவர் வந்து ஒதுங்கியிருக்கலாம் அல்லது வேற ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் கூட வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டு மறுபடியும் பேக்கரி ஸ்டாப்ல பேக்கரி ஸ்டாப் என்ன ரீசன் என்ன அப்படின்னா தலைவர்னுடைய வராது அவரு முன்னாடி நம்மளாம் தூசு அப்படிங்கறது அவருக்கு தெரியும் சரி அதனால பின்னா சொல்லல ஆனா நீங்க அப்படி யூகிக்கிறீங்க அதான் உண்மைங்க வேற ஒன்றும் கிடையாது அதுக்காக தளபதிக்கு வந்து ஒருவேளை விஜய் வருங்காலத்தில் விஜய் எல்லாம் அரசியலுக்கு வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றீங்களா வாய்ப்பு இருக்குதுங்க வாய்ப்பு இருக்குது ஓ கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது நானே ஒரு விஜய் என்ன கூப்பிட்டாரா நான் போவேன் நான் வந்து எடுத்து பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்களா அவர்லாம் அவர்கிட்ட நம்ம ஹெல்ப் பண்ணதில்லை எனக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்குங்க நான் அரசியல் வார்த்தைக்கு ஐடியா கொடு ஒரு ரஜினி அபிமானியாகவும் அதே போல உங்களுடைய அரசியல் பார்வையை வந்து எங்களுடைய அழைப்பின் பேரில் வந்து பேசி அமைக்கும் மிக்க நன்றி திரு ரவி செல்வன் கண்டிப்பாங்க அவர் வந்து ஆக்சுவலா வந்து நிழூடி வாழ்வாருங்க எந்த நோயும் அவர் ஒன்றும் பண்ணாதுங்க நன்றி சார் அதெல்லாம் வேண்டாங்க நன்றி 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 நேர்களை மீண்டும் ஒரு பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்